நீங்கள் என்ன என்ன முறைச்சு பார்க்குறீங்கன்னு நான் தெரியுதேன். என்னடா ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி போட்டு நின்றவர் வீடியோ போடாமல் சைக்கிள் ஓடிக்கொண்டு தெரியுதா? மக்களே, இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு வீடியோன்னு நான் பண்ண போகிறேன். எப்படின்னு சொன்னால், ஒரு உங்களுக்கு பிடிச்ச வீடியோ தான் இது. எப்படின்னு சொன்னால், இது நான் முக்கியத்துவமாக எங்களோட அண்ணருக்காண்டி தான் நான் இந்த வீடியோவை நான் போட போகிறேன். நான் தான் அன்னைக்கு வந்து இந்த இது விருப்பம் பண்ணுறதுக்காக வேண்டி நான் இந்த வீடியோவை அவருக்காண்டி தான் இந்த வீடியோ நமக்கு அது போட போகிறேன். வாங்க, என்ன வீடியோ நான் போட போகிறோன்றத பார்ப்போம். நான் வந்து கடலை மாவை நான் கரைக்க போகிறேன். அதை எப்படி கரைக்கிறோன்றதை உங்களுக்கு காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கடலை மாவை கரைச்சி வச்ச போட்டு மற்ற வேலை எதை செய்தால் தான் அது அந்த கடலை மாவை கொஞ்சம் புளித்து நல்லா வரும். இப்போ பாருங்க, நான் இதுக்குள்ளே முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் இளஞ்சி விட்டு தண்ணியை கொஞ்சம் எடுத்து போட்டு அதுக்குள்ளே தான் நீங்கள் இந்த மாவை கொஞ்சம் போடணும். போட்டுட்டு கடலை மா எங்களுக்கு தேவையான அளவு, எனக்கு இப்போ ஒரு 4 கிட்ட தேவை. அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி இதுக்குள்ளேயே நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு எங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடணும் இதுக்குள்ள. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் வந்து சில்லி பவுடர் போடணும்னா உங்களுக்கு வந்து எவ்வளோது சில்லி பவுடர் தேவையோ அது அவ்வளோது போட்டேன். சரி, ஒரு கொஞ்சம் ஒன்று டேஸ்ட் அந்த உரைப்புக்காக வண்டி போடுவோம். இதை கையாலையும் குழைக்கலாம். நான் ஏன் கையால் குழைக்கலன்னு சொன்னால், மிஷினால் அடிச்சிட்டோம்னு சொன்னால் எல்லாம் வட்டிவாக மிக்ஸ் ஆகி நல்லா வரும். அதுக்காக வேண்டி தான் நான் மிஷினால் அடிக்க போகிறேன். வாங்க, மிஷினில் அடிக்கிறப்பா. இந்த மாதிரி இந்த மெதடில் வரணும். வேணும்னு சொன்னால் நாங்கள் பேருந்து 10 தண்ணி விடலாம். கொஞ்சம் வரி இந்த மெதடு கொஞ்சம் இங்கே இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே எப்படி இருக்கும். நான் வந்து இந்த மிளகாயை வச்சு தான் நான் செய்யப்போ. இப்போ இந்த மிளகாயை எப்படி நாங்கள் பறித்து சாப்பிடலாம், இதை கீறி போட்டு இதுக்குள்ள எங்களுக்கு என்ன விருப்பமோ அதையும் வச்சு நாங்கள் பறித்து சாப்பிடலாம். இந்த மிளகாயை வச்சு தான் செய்யும். ஓகே, நான் இப்போ பாருங்கள் இங்கே சட்டி வச்சுருக்கேன். இந்த சட்டிக்குள்ள தான் நான் எண்ணெய் ஊற்றி நான் செய்யப்படுவேன். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடத்தான் ஊற்றணும். அதனால தான் இதுக்குள்ள எண்ணெய் ஊற்றி தான் நான் செய்ய போகிறேன். இப்போ சட்டி காயுது, எண்ணெய் ஊற்றணும். இப்போ என்ன மாதிரினு சொன்னால் எப்படி செய்கிறன்றது நான் காட்டப்படுறேன். பாருங்கள் எப்படின்னு சொன்னால், இதில் பல விதமாக செய்யலாம். இந்த பொட்டேட்டோ போட்டு செய்யலாம், பொட்டேட்டோ ஒரு மசாலா மாதிரி செய்து போட்டு போடலாம். இப்போ என்னோட சச்சமையும் இப்போ என் பிள்ளைகள் வந்து மீட்டதை சாப்பிட்றேன்றபடியாக தான் நான் இதை இந்த டைப்பில் செய்கிறேன். இப்போ பாருங்க, இப்படி வட்டி போட்டு இந்த இதை எடுத்து நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஏதும் தேவையான அளவுக்கு நல்லா இது பண்ணி போட்டு இப்படி பண்ணுறோம். அதே மாதிரி வச்சிருக்கிற அடுத்ததையும் தான் இப்படி கிழி போட்டு அது பொட்டேட்டோ உங்களுக்கு என்ன வெச்சா பிடிக்குமோ, சிக்கனை கூட நீங்கள் ஒரு மசாலா மாதிரி செய்து போட்டு என்ன விருப்பமோ அது வைக்கலாம். என்னோட கைவசம் இது இருக்கிறபடியாக தான் நான் இதைத்தான் செய்கிறேன். ஈஸி. இப்போ இதில் உங்கள்கிட்ட பொட்டேட்டோ இருந்தால் பொட்டேட்டோவையும் நீங்கள் எடுத்து அதையும் உங்களுக்கு ஆடித்தரேன். இப்போ வெங்காயம் இருந்தால் வெங்காயம், ஓனியன் நல்லா சின்ன சின்ன சிலைஸாக செய்யப்பட்டு அதையும் இதுக்குள்ள தோச்சி போட்டு சாப்பிடலாம். செய்தாச்சு.
ஓகே. உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன ரையா நல்லா சமைச்சு, இப்போ ஒரு சோயா கறியை கூட சமைச்சு போட்டு இதுக்கு ஆட் பண்ணலாம். அட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து இந்த கடலை மாவோட சோச்சு போட்டு போ. என்ன அது என்ன உங்களுக்கு விருப்பமாக இருக்குது? ஒரு பன்னீரை கூட நீங்கள் ஒரு சின்ன சின்ன வட்டி அதை ஒரு ஃபிரட்டாக செய்வேன், அதை கூட இதுக்குள்ள வச்சு போட்டு செய்யலாம். என்ன உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் இதுக்குள்ள போட்டு செய்தால் நல்ல சூப்பராக இருக்கும். என்ன நீங்கள் எப்பயுமே நீங்கள் செய்கிறதுக்கு முதல் கடலை மாவை முதல்ல நீங்கள் கரைஞ்சி வச்சுருவாங்க. கரைஞ்சி வச்சா தான் கொஞ்சம் ஒரு புளிச்சு நல்லா இது டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் வரும். நான் எப்படி செய்கிறோம்னா பாரு. இப்போ வந்து எண்ணெய் வந்து இளம் சூடாக நல்ல ஒரு அளவான சூடாக இருக்கணும் அப்படின்றது தான் நல்லா. ஆகலை நீங்கள் சூட்டில் போட்டிங்கன்னு சொன்னால் உடனே உள்ளுக்கு போதா வேறு. இப்போ நான் போட்டுட்டேன் இப்படி நல்லா அதை முங்கி பண்ணி பார்த்தீங்களா எப்படி வருது? இப்படி வருவோம். இப்படி எடுத்துட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி சூட்டில் போடும். இந்த மாதிரி சூடில் போட்டாக்கா அது வந்து நல்லா குக்கா. இல்லாமல் சூடாக இருப்போம். பார்த்தீங்களா பார்த்தீங்களா மிளகாய் மிளகாயும் உடைக்கலாம் தெரியும். எப்படி மிளகாயும் உடைக்கலாம் தெரியும். சூடாக நீங்கள் ஆரம்பிக்காத இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த மாவாகவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உள்ளுக்க வந்து நீட் வச்சிருக்கிறேன் தெரியும். இங்கே ஒன்று கூட வழியில் வரையில்லை, எல்லாம் இந்த மாப்பை அடைச்சி ப்ளோக் ஆகிட்டு. நீங்கள் அந்த மாவை வந்து சந்தேகம் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக குழந்தைங்க வச்சுருந்தா அந்த அந்த ஓட்டை வந்து பிரிஞ்சு எண்ணெய் வந்து அதுக்கு உள்ளுக்குள்ளே போய் அவள் கூட ஒயிலியாக இருக்குது. இப்போ நான் செய்கிறது வந்து கூடுதலாக ஒயில் தராங்க சொல்லுங்க. ஏன்னா நான் அதுக்கு இந்த மாதிரி நல்ல அளவாக மாவை போட்டு நல்ல போன்ற தக்க தக்க அடுத்தது வந்து நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். மாமிக்கமாக இருக்குது அதில் ஒன்றுமே ஏதாவது போடுவோம் போட்டு உங்களுக்கு உங்களை காட்டணும் வந்து அதுக்காக வேண்டி ஓனியன் ஓனியனை தொடச்சிட்டு போகிறோம். மக்களே ஓனியன் பச்சி கத்திரிக்காய் கோபதியன் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி போட்டு இதில் போட்டு நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு மக்களே பாருங்க எப்படி ஒரு பொங்கலை தான் சிறப்பாக வந்திருக்கேன்னு பாருங்க. இதை எப்படி எடுத்து
இப்படி சரிச்சு பிடிச்சிங்கன்னு அந்த எண்ணெய் பார்த்தீங்களா எண்ணெய் போயிடுச்சு. மக்களே செய்தாச்சு, சூப்பராக எல்லாம் வந்துருச்சு. ஓனியனில் செய்திருக்கிறேன், கத்திரிக்காயில் செய்திருக்கிறேன், சில்லியில் செய்திருக்கிறேன், பஜ்ஜி சில்லின்னு சொல்லி சில்லி இங்கே பார்த்தீங்களா இப்படி வர ஒன்று ஆகலும் இந்த இதுகள் வரக்கூடாது, மா வரக்கூடாது, பூ கேக்கெலாம் அவ்வளோ சொத்தாக இது மாதிரி இருக்கும். இதை ஒன்று எடுத்து இதுக்குள்ள இப்படி தூச்சி போட்டு அவ்வளோ பாருங்க மக்களே, திரும்ப இப்படி தோச்சு போடுங்க, இந்த இந்த மாதிரி தோச்சு போட்டு இந்த உரைக்க வேங்க உள்ளுக்கும் எப்படி குக் ஆகிக்கணும் வேணும், ஒரு ரெட் கலரே இல்லை, எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கு, சொப்டா அவ்வளோ சொப்டா இருக்கு. ஆவி பறக்கு. ஓகே மக்களே, இந்த ஒரு சிறப்பான ஒரு ஐட்டம் ஒன்று உங்களுக்கு நான் செய்து காட்டினேன், எல்லாம் சக்ஸஸாக சூப்பராக வந்துருச்சு. நான் காட்டின அந்த மெத்தட்லேயே நீங்கள் செய்து பாருங்க, அந்த மாதிரி சூப்பராக வரும். நீங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, என்ன மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டினை அப்படியே ஒரு தட்டு தட்டி விடுங்க. இன்னொரு வீடியோவில் இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன், மறுபடியுமா கூடிய சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லண்டன் பாஸ்கர்.